வணக்கம் பிள்ளைகள், இன்றைக்கு நாங்கள் மீண்டும் உங்களுடன் தரம் 11 கணித பாடத்தில் சந்திக்கின்றேன். கடந்த வகுப்புகளில் இருபடி சமன்பாடுகள் எப்படி தீர்க்கிறன்னு படித்தோம். இன்றைக்கும் அதில் தொடர்ச்சியாகத்தான் இந்த வகுப்பு அமைந்திருக்குது. இருபடி சமன்பாடுகளில் நாங்கள் கடந்த வகுப்பில் படித்தது ஒரு இருபடி சமன்பாடு, அதாவது காரணிப்படுத்த கூடிய ஒரு இருபடி சமன்பாடை என்ன மாதிரி தீர்க்கிறேன்னு படித்தோம். இன்றைக்கு படிக்க போகிறோம் காரணிப்படுத்த முடியாத ஒரு இருபடி சமன்பாடை என்ன மாதிரி தீர்க்கலாம். அப்போ இதுதான் எங்களுக்கு உழவுகளுக்கு ஒரு 10 புள்ளிகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு பகுதியாகவும் அமைந்திருக்கும். அப்போ இன்றைக்கு பார்க்குற விடயத்துக்கு வருவோம். காரணிப்படுத்த முடியாத ஒரு இருபடி சமன்பாடை தீர்க்கிற முறை, இதையும் ரெண்டு விதமாக தீர்க்கலாம் பிள்ளைகளே. அது ரெண்டையும் நாங்கள் இன்றைக்கு படிக்க போகிறோம். முதலாவது என்னன்னு சொன்னால், முதலாவது வகையில் நாங்கள் பார்க்க போகிறோம் என்னன்னு சொன்னால், வர்க்க நிறைவாக்கல் அல்லது முதல் சொல்லுவாங்க வர்க்க பூர்த்தி முறை என்று சொல்லி. அப்போ ஒரு காரணிப்படுத்த முடியாத ஒரு இருபடி சமன்பாடை வர்க்க நிறைவாக்கல் மூலம் என்ன மாதிரி தீர்க்கலாம் என்றதைத்தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இதர தொடர்ச்சியாக சமன்பாடு, அதாவது சூத்திரத்தை பயன்படுத்தி என்ன மாதிரி தீர்க்கிறன்றதை அடுத்ததில் பார்ப்போம். அப்போ முதலாவது நாங்கள் பார்ப்போம். ஒரு கேள்விக்குள்ளாலே நான் வரேன். உதாரணத்துக்கு கவனிங்க, எக்ஸ் வர்க்கம் சய ரெண்டெக்ஸ் சய 7 சமன் 0. இது ஒரு இருபடி சமன்பாடு, ஏனென்றால் எக்ஸுக்கு 2 அடுக்கு வந்திருக்கு. அப்போ இதை தீர்க்கக்குள்ள எங்களுக்கு தெரியும் எக்ஸுக்கு 2 தீர்வுகள் பெறப்படும் என்றேன்ன. எக்ஸுக்கு 2 தீர்வுகள் பெறப்படும். அந்த 2 தீர்வுகளையும் எப்படி காணப்போகிறோம்? அப்போ இதை நீங்கள் முதல் செய்கிற முதல்த்துக்கு பாருங்கள், இதை காரணிப்படுத்தியலுமான்னு பாருங்கள். அப்போ இதை காரணிப்படுத்தியலுமா? எங்களுக்கு தெரியும் பெருக்கைக்குள்ள 7 வர வேணும், மைனஸ் வந்த வடிவா, இங்கே 3க்கு மைனஸ் வந்த வடிவா, கழிக்கக்குள்ள 2 வர வேணும். அப்போ எந்த 2 இலக்கங்கள், 7 உண்டையும் பெருக்கினா தான் 7 வரும். அப்போ 7 இருந்து உண்டை கழிச்சு எங்களுக்கு 6 தான் வரும். அப்போ இதை நாங்கள் காரணிப்படுத்த இயலாது. ஆகவே இது என்ன முறைக்குளால் செய்ய போகிறோம்? வர்க்க நிறைவாக்கல் முறை. வர்க்க நிறைவாக்கல் சரி. அப்ப விளங்கிட்டு தான் இது நாங்கள் வளமையா போன கிளாஸ்ல படிச்ச அந்த என்ன இது காரணிப்படுத்தி செய்யக்கூடிய முறைக்குள்ளால் இதை செய்யலான்றது உங்களுக்கு கிளியரா இப்ப விளங்கியிருக்கும். இதை எப்படி செய்கிறது? அப்போ இதுக்கு சில படிமுறைகளுக்குள்ளால் நாங்கள் செய்தோம் என்று சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக விளங்கிடும். அது முதலாவது படிமுறை என்னென்னா பிள்ளையிலே, இங்கே எண்பெருமானம் இருக்குதானே, அதாவது மாறிலி என்று சொல்லுவோம், மாறாத பெருமானம். எந்த சந்தர்ப்பத்திலே மாறாத எக்ஸ் எல்லாம் வந்து மாறி என்று சொல்லுவோம். அது சின்ன வகுப்பில் படிச்சிருக்கீங்க, எக்ஸ் எல்லாம் மாறி. ஒரு கல்லில் எக்ஸுக்கு 3 வரும், இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் எக்ஸுக்கு மறை 3 வரும், இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் எக்ஸுக்கு 0 என்று வரும். அப்போ எக்ஸ் இங்கே மாறிக்கொண்டிருப்பார், அதனால் அதை நாங்கள் சொல்லுவோம் என்னென்று, மாறி என்று சொல்லுவோம். இது எண்பெருமானம் ஒரு சந்தர்ப்பத்திலே மாறாது, 7 தான் அது. அப்போ இப்படியான எண்பெருமானங்களை நாங்கள் மாறிலி என்று சொல்லுவோம். அல்லது நீங்கள் கிரேட் 10 படிச்சிருப்பீங்க வர்க்க நிறைவாக்கல் கோவைகளில் ஒருமை என்றும் படிச்சிருப்பீங்க, ஒருமை உரு. இது கிரேட் 10 படித்த பிள்ளைகள். அப்போ இதுக்கு நீ முதலாவது ஸ்டெப் என்ன செய்யணுமெண்டா, இந்த எண்பெருமா மாறல் இருக்குதானே, இதை வலப்பக்கம் வலப்பக்கம்ன்றா சமன்பாட்டுக்கு ஒரு சைட்டுக்கு கொண்டு போகணும். முதலாவது படிமுறை அதுதான். அப்போ எக்ஸ் வர்க்கம் சய 2x அப்படியே இருக்க முதல் கொண்டு போக வேண்டிய இலக்கம் மறை 7 சமன்பாட்டுக்கு மற்ற பக்கம் கொண்டு போகிறோம். இதுதான் முதலாவது படிமுறை. ரெண்டாவது படிமுறை என்னென்று செய்யணுமெண்டா, இந்த இடப்பக்க கோவை இருக்குதானே எக்ஸ் வர்க்கம் சய 2x, இதை நிறைவர்க்க கோவையால் இதை வேணும். அப்போ நிறைவர்க்க கோவை என்ற உங்களுக்கு என்னென்று தெரியும், கிரேட் 10 படித்த நீங்கள்,
எக்ஸாக ஒன்று முழுவதின் வர்க்கம், எக்ஸாக ஐந்து முழுவதின் வர்க்கம். இதுகளைத்தான் நான் இப்படியான வடிவங்களைத்தான் என்னன்னு சொல்லுவான், நிறைவர்க்க கோவைகள் என்று சொல்கிறது. அப்போ நான் இதை என்ன செய்ய போகிறேன், இடப்பக்க கோவையை நிறைவர்க்க கோவையாக மாற்ற போகிறேன். அதுக்கு நீ என்ன செய்யணும்னா, ரெண்டு உறுப்பை வச்சுக்கொண்டு நிறைவர்க்க கோவையாக மாற்ற இயலாது, இதுக்கு ஒரு எண்பெருமானமும் தேவை. அப்போ இந்த இடப்பக்க கோவை இருக்குதானே எக்ஸ் வர்க்கம் சாய ரெண்டு எக்ஸ்ன்றது, இதை நிறைவர்க்க கோவையாக மாத்துறதுக்கு இதோட ஒரு எண்பெருமானம் ஒரு மாறிலியை சேர்க்க வேணும்னு படிச்சிருக்கீங்க நீங்கள். அப்போ அந்த எண்பெருமானம் என்ன உங்களுக்கு தெரியும், எக்ஸின் குணகத்தின் அரைவாசிட வர்க்கம். அப்போ எக்ஸ் வர்க்கம் கவனிங்க, எக்ஸ் வர்க்கம் சாய ரெண்டு எக்ஸ் என்ற கோவையை நிறைவர்க்க கோவையாக மாத்திரத்துக்கு இதோட சேர்க்க வேண்டிய உரிமை அல்லது மாறிலி என்னன்னு சொல்லி நாங்கள் தரம் பத்தில் படித்தது. எப்படி அந்த மாறியை காண்றது, மாறிலி எப்படி காண்றது, எக்ஸின் குணகத்தின் அரைவாசிட வர்க்கம். இங்கே எக்ஸ்ர குணகம் என்ன, ரெண்டு, ரெண்டு அரைவாசிட வர்க்கம், ரெண்டு அரைவாசி உண்டு, நீ கூட்ட வேண்டிய ஒரு பெண்ண ஒன்றுட வர்க்கம், ஒன்றின் வர்க்கம் எத்தனை, ஒன்று தான். அப்போ இதோட சேர்க்க வேண்டிய ஒரு பொண்டு, அந்த படிமுறை தான் இங்கேயும் பயன்படுத்தப்படும். அப்போ இங்கே என்ன செய்யப்படுற, நான் இடப்பக்க கோவையை நிறைவர்க்க கோவையாக மாத்திரத்துக்காக ஒரு எண்பெருமானத்தை கூட்டப்போகிறேன். அந்த எண்பெருமானம் என்ன எப்படி காண்றது, எக்ஸ்ர குணகத்தின் அரைவாசிட வர்க்கம். அப்போ எக்ஸ்ர குணகம் ரெண்டு, ரெண்டு அரைவாசி உண்டு, ஒண்டுட வர்க்கம் உண்டு. இதை பிள்ளையில் இப்படியே கூட்டி போட்டு விட்டா சரியா, இப்போ மேலுள்ளதுங்கிறது முறை சமன்பாடா இல்லை என்ன. அப்போ இதை நிவர்த்தி, இப்போ எக்ஸ் சமன் ஐந்தண்டு வந்தால் இடப்பக்கம் எக்ஸோட உண்டை கூட்டி போட்டு எக்ஸாக உண்டு சமன் ஐந்தண்டு எழுதலாமா, இல்லை. ஆனால் என்ன செய்யலாம், இந்த ரெண்டு சைட்டும் நாங்கள் ஒரே இலக்கத்தை கூட்டுறதால சமன்பாட்டில் எந்த மாற்றமும் வராது. எக்ஸ் சமன் ஐந்தண்டு இருக்கக்குள்ள இடப்பக்கம் எக்ஸோட உண்டை கூட்டுறதும் வலப்பக்கம் ஐந்தோட உண்டை கூட்டக்குள்ளேயும் சமன் குறியீடில் மாற்றம் வராது, பெரிதோ சிறிதோ வராது, சமன் தான் வரப்போகுது. அதால் நீங்கள் என்ன செய்யணுமெண்டா, இந்த எக்ஸ் இதை இடப்பக்க கோவையை நிறைவேற்க மாற்றுறதுக்கு இந்த சேர்க்க வேண்டிய எண்பெருமானம் உண்டு இருக்குதானே, இந்த உண்டை இடப்பக்கமும் கூட்ட வேணும் சமன்பாட்டுற வலப்பக்கமும் கூட்ட வேணும், சரியா. அப்போ இது உங்களுக்கு ரெண்டாவது படிமுறை. அப்போ ரெண்டாவது படிமுறை என்னன்னு உங்களுக்கு விளங்கியிருக்கோம், என்னத்தை கூட்டியிருக்கேன் நான், இடப்பக்க கோவையை நிறைவர்க்க கோவையாக மாத்திரத்துக்கு எக்ஸின் குணகத்திட அரைவாசிட வர்க்கத்தை ரெண்டு சைட்டும் கூட்டுறேன். இப்போ பாருங்கள் ரெண்டு சக்கமும் கூட்டியிருக்கிறேன், சரியா. இப்போ மூன்றாவது ஸ்டெப்புக்கு வரேன், மூன்றாவது படிமுறை. இடப்பக்க கோவை இருக்கிறது தானே, இவர நிறைவர்க்க கோவையாக எழுத வேணும். இது எப்படி நிறைவர்க்க கோவையாக எழுதுறது, எக்ஸ் சய ரெண்டு அரைவாசி ஒன்று முழுவதின் வர்க்கம். இதெல்லாம் நீங்கள் பத்தாம் ஆண்டில் வடிவாக படிச்சிருப்பீங்க, திரும்ப ஒருக்க ஞாபகப்படுத்த சொல்கிறேன். இதை நிறைவர்க்க கோவையாக மாத்திரம் என்ன செய்கிறேன், நீங்கள் முதலாவது எக்ஸ் வந்த அப்படியில் எக்ஸ் ரெண்டு போடுவீங்க, இதில் என்ன குறி வருது அதே குறியை இங்கே போட வேணும், ப்ளஸ் வந்தால் ப்ளஸ் மைனஸ் வந்தால் மைனஸ் குறியை போட்டுட்டு எக்ஸ்ர குணகம் இருக்கிறது தானே ரெண்டு, இவர் ரெண்டு அரைவாசியை போட வேணும் உண்டு, அதில் வர்க்கம். இதை விரிச்செழுதி பாருங்க மேலுள்ளது வரும், சரியா. அப்போ வலப்பக்கம் சமன் எட்டு, ஏழோட ஒன்று கூட்டினா எட்டு வரும். அப்போ இது உங்களுக்கு விளக்கிட்டுதா, இந்த லைனை செய்கிறதுக்காகத்தான் நான் இந்த மேலுள்ள ரெண்டு படிமுறையும் செய்தேனா. அப்போ திரும்ப ஒரு காட்சி சொல்கிற படிவா பாருங்க, முதலாவது படிமுறை என்ன, எண்பெருமானத்தை வலப்பக்கம் கொண்டு போகணும். ரெண்டாவது படிமுறை என்ன, எக்ஸ்ர குணகத்தின் வையண்டின் வைட குணகம், எக்ஸ்ர குணகத்தின் அரைவாசிட வர்க்கத்தை ரெண்டு சைட்டும் கூட்ட வேணும். மூன்றாவது இடப்பக்க கோவையை நிறைவர்க்க கோவையை எழுத வேணும், சரியா. உலகம் விளங்கிட்டுதா. இப்போ நான் எக்ஸை காணப்போகிறேன், எக்ஸை காண்றதுக்கான படிமுறைகள் தான் இதெல்லாம். இப்போ எக்ஸை காண்றனா எங்களுக்கு தெரியும் இடப்பக்கம் நிறைவர்க்க கோவையாக இருக்குது, வர்க்கம் இருக்குது, இங்கே எட்டு வர்க்கமாக இருக்குதா, இல்லை.
அப்ப 8 எதின்ட வர்க்கமாடலாம் 16 2 வந்தா உங்களுக்கு தெரியும் 16 4 இன் வர்க்கம் எழுதுவோம் 25 2 வந்தா உங்களுக்கு தெரியும் 5 இன் வர்க்கம் எழுதுவோம் 36 2 வந்தா தெரியும் அது 4 இன் சாரி 6 இன் வர்க்கம் எழுதுவோம் அதுக்கும் நான் சொல்லி இருக்கேன் பிளஸ் வரும் மைனஸ் வரும் என்ன பிளஸ் 4 இட வர்க்கமும் 16 தான் மைனஸ் 4 இட வர்க்கமும் 16 தான் அப்ப இதெல்லாம் வர்க்க எண்கள் இந்த வர்க்க எண்களை நாங்க நிறை வர்க்க ஒரு வர்க்கமா எழுதலாம் ஆனா எட்டுங்களுக்கு வர்க்க எண்ணா இல்லன்னு அப்ப இத நிறை வர்க்க கோவையா நிறை வர்க்க எண்ணா மாத்திரத்துக்கு எக்ஸ் ஆய உண்டு முழுவதின் வர்க்கம் வர்க்க மூலம் எட்டின் வர்க்கம் என்று போடலாமா இல்லையா சேடுகள் என்ற பாடத்துல அதாவது மெய்யெண்கள் உங்களோட தரம் பயனுள்ள முதலாவது அழகில் வடிவாக படிச்சிருப்பேங்க இது ஒரு வர்க்கமூலத்தை வர்க்கிக்கக்குள்ள அந்த வர்க்கமூலம் வர்க்கமும் இல்லாமல் போகும் என்ன இதெல்லாம் நீங்கள் தரம் பயனொண்டில் படித்தது தான் முதலாவது அழகில் அப்போ அதை பற்றி நான் விளக்கமாக உங்களுக்கு சொல்லலை அப்போ இந்த எட்டு எதுன்ன வர்க்கம் எழுதலாம் வர்க்கமூலம் எட்டின் வர்க்கமாக இப்போ நான் எக்ஸை காண்றதுக்கு என்ன செய்ய போகிறேன் சுட்டிகளில் நீங்கள் படிச்சிருக்கீங்க அடிகள் சமனாக இருந்தால் அடுக்குகளை சமப்படுத்தலாம் அடுக்குகள் சமனாக இருந்தால் அடிகளை சமப்படுத்தலாம் சுட்டிகளுடனான சமன்பாட்டில் நீங்கள் படித்தது அப்போ இங்கே பாருங்கள் இது சுட்டி வடிவம் இதில் அடுக்குகள் ரெண்டும் சமன் அப்போ அடியை சமப்படுத்தலாம் எக்ஸ் மைனஸ் ஒன் இதுக்கு சமனாக இருப்பார் ப்ளஸ்ஸோ மைனஸ் வர்க்க மூலம் எட்டு ஏன் எக்ஸுக்கு எங்களுக்கு ரெண்டு தீர்வு வரணும் நாங்கள் படிச்சிருக்கோம் ப்ளஸ் வர்க்க மூலம் எட்டிட வர்க்கமும் வர்க்கமூலம் எட்டிட வர்க்கமும் எட்டு தான் மைனஸ் வர்க்கமூலம் எட்டிட வர்க்கமும் எட்டு தான் அப்போ இது கட்டாயம் பிள்ளையிலே ப்ளஸ்ஸோ மைனஸ் போடு அப்போ எங்களுக்கு ரெண்டு தீர்வுகள் வரப்போகிறேன் இனி உங்களுக்கு ஈஸி என்னத்தை காணப்போகிறோம் எக்ஸை காணப்போகிறோம் பாருங்கள் எக்ஸை காணப்போகிறோம் அப்போ இதில் கவனிங்க அப்போ இந்த லைன் உங்களுக்கு விளங்கியிருக்கும் அடுத்த வேலை இப்போ எக்ஸாய உண்டு எக்ஸுக்கு ரெண்டு தீர்வுகளாக வரப்போகுது அப்போ எக்ஸாய உண்டு எதுக்கு சமனாக இருப்பார் ப்ளஸ் வர்க்கமூலம் எட்டுக்கு சமனாக இருக்கலாம் அல்லது எக்ஸாய உண்டு மைனஸ் வர்க்கமூலம் எட்டுக்கு சமனாக இருக்கலாம் இதிலிருந்து எக்ஸை காணுறேன் எக்ஸ் சமன் வர்க்கமூலம் எட்டு மைனஸ் மறையொண்டு அங்கால போனால் கூட்டப்படும் அல்லது எக்ஸ் சமன் மைனஸ் வர்க்கமூலம் எட்டு கழிவர் ஒன்றிஞ்ச போய் கூட்டப்படுவார் எக்ஸுக்கு எத்தனை தீர்வுகள் வந்துட்டுது ரெண்டு தீர்வுகள் அப்போ ரெண்டு தீர்வுகள் இருக்குது இப்படியே விட இயலாது இதை சுருக்கிறதுக்கு எங்களுக்கு தசமத்திலாம் கொடுக்க வேணும் அப்போ இதில் இந்த இப்படி வர்க்கமூலம் எட்டிட பெருமானம் என்றால் முதல் தான் வர்க்கமூலம் எட்டிட பெருமானம் எல்லாம் நீங்கள் கணிக்க வேண்டி வாரது இப்போ வர கேள்வியெல்லாம் அப்படி இல்லை அதையும் ஈஸியாக்கிட்டாங்க உங்களுக்கு வர்க்கமூலம் எட்டிட பெருமானம் அவங்க தருவாங்க அதை வச்சுக்கொண்டு இதை காணலாம் அப்போ இந்த வர்க்கமூலம் எட்ட காண்றதுக்கு பதிலாக அல்லது வேறொரு தரவு தருவாங்க வர்க்கமூலம் ரெண்டை தருவாங்க தந்துட்டு வர்க்கமூலம் எட்ட கேட்பாங்க இந்த கேள்வியில் பார்ப்போம் நான் வர்க்கமூலம் ரெண்டு தந்திருக்கிறாங்கன்ட்டு வச்சுக்கொள்ளுவோம் ஒன்று தசம் நாலு ஒன்று வர்க்கமூலம் ரெண்டிட பெருமானம் எவ்வளவு ஒன்று தசம் நாலு ஒன்று உங்களுக்கு தந்திருக்குது அப்போ வர்க்கமூலம் ரெண்டை பயன்படுத்தி நீங்கள் வர்க்கமூலம் எட்டிட பெருமானத்தை காண போகிறீங்க இப்போ அது எப்படி அப்போ வர்க்கமூலம் எட்டு எங்களுக்கு நேரடியாக தரமாட்டாங்க அதுக்காக ஒரு தர ஒன்று தந்திருக்கேன்னு வச்சுக்கொள்ளும் வர்க்கமூலம் ரெண்டிட பெருமானம் உங்களுக்கு தரப்பட்டிருக்குது வர்க்கமூலம் ரெண்டு பெருமானம் தந்திருக்கிறாங்க ஒன்று தசம் நாலு ஒன்று தந்திருக்கிறாங்க இதை வச்சுக்கொண்டு நீங்கள் வர்க்கமூலம் எட்ட கணிக்க வேணும் அந்த செய்முறையும் நீங்கள் இதில் காட்ட தேவையில்ல அதை சைட்டில் செய்து போட்டு அந்த பெருமானத்தை கொண்டு மட்டும் இங்கே பிரதிட்டா சரி அப்போ வர்க்கமூலம் ரெண்டுலேருந்து வர்க்கமூலம் எட்டு எப்படி காணலாம் அதுக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் வர்க்கமூலம் எட்டை கவனிங்க இங்கே ரெண்டு வரக்கூடிய மாதிரி என்ன ரெண்டிட பெருமானம் தான் எங்களுக்கு தந்திருக்குது அப்போ ரெண்டு தர எத்தனை எழுதலாம் நாலு நீங்கள் எழுதுகிற இங்கே ஒரு பெருமானம் இருக்குதானே அது ஒரு நிறை வர்க்க எண்ணாகவும் வர வேணும் அப்போ வர்க்கமூலம் எட்டிட பெருமானத்தை காண்டதுக்கு நான் ரெண்டு தர நாலு எழுத போகிறேன் ஏன் ரெண்டு எடுத்த நான் வர்க்கமூலம் ரெண்டிட பெருமானம் தான் எனக்கு தந்திருக்குது அப்போ ரெண்டு தர நாலு எழுதக்குள்ள இப்போ ரெண்டு வர்க்கமூலம் ரெண்டிட வர்க்கமூலம் நாலிட பெருமானம் உங்களுக்கு தெரியும் வர்க்கமூலம் நாலு வெளியில் எடுத்தா என்னென்று வரும்
ரெண்டு வரும். தர வர்க்கமூலம் ரெண்டு அப்படியே இருப்பார். சீடுகளில் நீங்கள் படிச்சிருக்கீங்க வர்க்கமூலம் நாலு இட பெருமானம் என்னவா இருக்கும்? ரெண்டாக இருக்கும். ஆகவே ரெண்டு தர வர்க்கமூலம் ரெண்டு இட பெருமானம் 1.41. இதை பெருக்கும் பார்ப்போம். 2.82. ஆகவே வர்க்கமூலம் 8 பெருமானம் என்னவா வருது? எக்ஸாமன் வர்க்கமூலம் 8 பெருமானம் 2.82. இதோட உண்ட கூட்ட வேணும். அல்லது எக்ஸாமன் மறை 2.82 உண்ட கூட்ட வேணும். இனி சாதாரண கூட்டல் 2.82 உண்ட கூட்ட என்ன வரும்? 3.82. அல்லது எக்ஸாமன் ரெண்டு வேற வேற குறியான, அப்போ கழிச்சிட்டு பெரியது என்ற குறி போடணும்னு உங்களுக்கு தெரியும். 2.82 தான் பெரியது, அதில் இந்த உண்டை கழிச்சா 1.82, பெரியவர் மைனஸ். ஆகவே பாருங்க எக்ஸுக்கு எத்தனை தீர்வுகள்? 2 தீர்வுகள். 3.82 வரலாம் அல்லது மறை 1.82 வரலாம். இதுதான் ஒரு இருபடி சமன்பாடு. அதாவது காரணிப்படுத்த முடியாத ஒரு இருபடி சமன்பாடை தீர்க்கிற முறை. என்ன முறை என்று சொல்றது? இதை வர்க்க நிறைவாக்கல் முறை அல்லது வர்க்க பூர்த்தி முறை. விளங்கிட்டு பிள்ளைகளே? அப்போ இதே மாதிரி இன்னும் ஒரு உதாரணம் உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். அது உங்களுக்கு இன்னும் தெளிவாக இதைக்கு இன்னொரு உதாரணம் பார்த்த வேண்டாம். அடுத்த கேள்விக்கு போவோம். அடுத்த கேள்வி உண்டு. இதே மாதிரி ஒரு கேள்வி, காரணிப்படுத்த முடியாத ஒரு இருபடி சமன்பாடை என்ன மாதிரி தீர்க்கலாம்? இந்த முறையில் வர்க்க பூர்த்தி முறையில். சரி பார்ப்போம். இப்போ ஒரு கேள்வி உண்டு, அடுத்த கேள்வியை பாருங்க. எக்ஸ் வர்க்கம் சக ஆர்எக்ஸ் சமன் 3. இதுக்கு உங்களுக்கு ஒரு தர ஒன்று தந்திருக்காங்க. வர்க்கமுள்ள 3 பெருமானம் 1.73. இது ஒரு தரவு. 1.73 என்று தந்திருக்காங்க. வர்க்கமூலம் இதர பெருமானம் 3 பெருமானம். சரி, இதை பயன்படுத்தி தான் வர்க்கமில் 3 பெருமானம் 1.73. இதை பயன்படுத்தி தான் காணப்படுறீங்க. இதையும் காரணிப்படுத்த முடியாது. அப்போ இதில் எங்களுக்கு ஒரு வேலை ஒரு லைன் குறைஞ்சிட்டு தானே, ஏன் சமன்பாட்டு வலப்பக்கம் மாறலி கொண்டு போயிருக்கு. அப்போ ஒரு லைன் நாங்கள் செய்ய தேவையில்லை, அவங்களே எங்களுக்கு சுருக்கி தந்திருக்காங்க. அப்போ இப்போ நான் என்ன செய்யணும்? அடுத்த லைன் ரெண்டாவது லைன் என்ன செய்யணும் என்று சொன்னேன். நான் இடப்பக்க கோவையை நிறைவர்க்க கோவையை மாத்திரத்துக்கு எக்ஸின் குணகத்தின் அரைவாசிட வர்க்கத்தை ரெண்டு சைட்டும் கூட்ட வேணும். ஆகவே எக்ஸ் வர்க்கம் சக ஆர்எக்ஸ் எக்ஸ்ர குணகம் 6, 6 அரைவாசி 3. 6 அரைவாசியை கூட்டுறதா அரைவாசிட வர்க்கத்தை கூட்டுறதா? அரைவாசிட வர்க்கம். அப்போ 6 × 3 3 வர்க்கம் எத்தனை? 9. ரெண்டு பக்கமும் கூட்ட வேணும். இடப்பக்கமும் கூட்ட வேணும், வலப்பக்கமும் கூட்டணும். அடுத்த லைன் என்ன? இடப்பக்க கோவையை நிறை வர்க்க கோவையை எழுத போகிறோம். அப்போ எப்படி எழுதுறேன்னு சொன்னேன், எக்ஸ் சக வந்தா சக 6 × 3 முழுவதின் வர்க்கம் சமன். இதில் ஒரே லைனில் நான் செய்கிறேன் பாருங்கள். 3 × 9 = 12, வர்க்க மூலம் 12 வர்க்கம் என்று ஒரு ஏடியா போடுறோம். ஒரு லைனை குறைச்சிட்டேன். இனி 3 × 9 கூட எத்தனை வரும்? 12 வரும். 12 வர்க்கம், வர்க்க மூலம் 12 வர்க்கம். இப்போ வர்க்கத்தை விட போகிறோம் என்ன சுட்டி விதியில். அடுக்குகள் சமன், அடிகளை சமப்படுத்த போகிறேன். அப்போ இங்கே உள்ள அடி என்ன? எக்ஸாக 3. இங்கே உள்ள அடி என்ன? பிளஸ்ஸோ மைனஸ் வர்க்க மூலம் 12. அப்போ எக்ஸுக்குரிய தீர்வு எக்ஸாக 3 எதுக்கு சமனாக இருக்கலாம்? நேர் வர்க்க மூலம் 12 சமனாக இருக்கலாம். அல்லது எக்ஸ் வந்து
இதுக்கு சமனா இருக்கலாம் மறை வர்க்க மூலம் பன்னிரண்டுக்கு சமனா இருக்கலாம் இப்ப எக்ஸ காண்டன் என்ன செய்யணும் இந்த மூன்று மற்ற சைட் போய் என்ன செய்வார் கழிபடுவார் வர்க்க மூலம் பன்னிரண்டிலிருந்து மூன்றை கழிக்க வேணும் அல்லது எக்ஸ் சமன் மறை வர்க்க மூலம் பன்னிரண்டிலிருந்து மூன்றை கழிக்க வேணும் இப்படியே விடலாமா இதை தசத்தில் காண்டதுக்கு எங்களுக்கு வர்க்க மூலம் மூன்றிட பெருமானம் தந்திருக்கு அப்போ நீ காண வேண்டியது வர்க்க மூலம் பன்னிரண்டிட பெருமானம் தந்த தரவு வந்து எங்களுக்கு வர்க்க மூலம் உண்டு அப்போ வர்க்க மூலம் மூண்டை பயன்படுத்தி எப்படி வர்க்க மூலம் பன்னெண்டரை பெருமானத்தை கணிக்கிறது முதலே சொன்னேன் இதுக்கு முதல் கேள்வியில் வர்க்க மூலம் பன்னெண்டை மூண்டு வரக்கூடிய மாதிரி மூண்டு தர நாலு என்று எழுதலாம் இங்கே நாலு ஒரு நிறை வர்க்கம் அப்போ நாலிட வர்க்க மூலம் எங்களுக்கு தெரியும் இந்த நாலிட வர்க்க மூலம் தெரியும் ரெண்டு வர்க்க மூலத்துக்குள் என்ன வருவார் மூன்று அவர் ரெண்டு தர வர்க்கமுள மூண்டிட பெருமானம் உண்டு தசம் ஏழு மூண்டு அப்போ உண்டு தசம் ஏழு மூண்டு நான் பிரதிகிறேன் ரெண்டால் என்ன செய்வோம் பெருக்குவோம் ஆறு பதினாலு உண்டு மிச்சம் ஒரு ரெண்டு ரெண்டு மூண்டும் மூன்று அப்போ வர்க்க மூலம் பன்னிரெண்டிட பெருமானம் மூன்று தசம் நாலு ஆறு அதை எதை பயன்படுத்தி செய்தாங்க வர்க்க மூலம் மூண்ட பயன்படுத்தி கண்டிருக்க சரியா லைன் தானே எல்லாருக்கும் அடுத்தது இதை கொண்டு பிரதிடுறது தான் அடுத்த லைன் அப்போ இதில் கொண்டு பிரதிடுவோம் வர்க்க மூலம் பன்னெண்டு பயிலா மூன்று தசம் நாலு ஆறு மைனஸ் மூன்று மூன்று தசம் நாலு ஆறில் மூண்டை கழிச்சா என்ன வரும் பூஜ்ஜியம் தசம் நாலு ஆறு அல்லது எக்ஸமன் மறை மூன்று தசம் நாலு ஆறு சய மூன்று ரெண்டும் ஒரே குறை கூட்டப்படம் ஆறு தசம் நாலு ஆறு பெரியவர் மைனஸ் அப்போ எக்ஸுக்கு எத்தனை தீர்வுகள் ரெண்டு தீர்வுகள் எக்ஸ் வந்து சைவ தசம் நாலு ஆறாக இருக்கலாம் அல்லது எக்ஸ் அமன் மறை ஆறு தசம் நாலு இதுதான் பிள்ளை உங்களுக்கு ஓலை விளக்கு வார கேள்வி இது அவங்க சூத்திரம் இதில் தந்து செய்திருக்க அங்கே சில வில சூத்திரத்தை நீங்கள் உருவாக்கி போட்டு செய்ய வேண்டி வரும் இந்த கேள்வி செய்தால் உங்களுக்கு அஞ்சு அல்லது ஆறு மார்க்ஸ் இதுக்கு மட்டும் இந்த செய்முறைக்கு மட்டும் கிடைக்கும் விளையாட்டு எவ்வளோ சுகமாக நாங்கள் செய்யலாம் இலகுவாக புள்ளிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அழகு தான் இந்த இருபடி சமன்பாடுகள் சரியா இப்போ நான் இன்னும் ஒரு உதாரணத்தின் மூலம் பார்ப்போம் அதோட உங்களுக்கு கிளியராக இருக்கும் அதுக்கு பிறகு நாங்கள் புத்தகத்தில் உள்ள கேள்விகளை செய்து பார்க்கலாம் சரியா பயன் இப்போ இன்னும் ஒரு உதாரணத்துக்கு போவோம் கவனிங்க எக்ஸ் வர்க்கம் சக பத்து எக்ஸ் சக ஒன்று சமன் பூஜ்ஜியம் இதில் உங்களுக்கு ஒரு தரவு தந்திருக்காங்க வர்க்க மூலம் ஆறுட பெருமானம் வர்க்க மூலம் ஆறு வந்து ரெண்டு தசம் நாலு நாலாம் ரெண்டு தசம் நாலு நாலு தரவு தந்திருக்காங்க இதை பயன்படுத்தி நீங்கள் எக்ஸ் வர்க்கம் சக பத்து எக்ஸ் சக உண்டு இருபடி சமன்பாடை தீர்க்க வேணும் எக்ஸுக்கு ரெண்டு தீர்வுகள் வரப்போகுது அந்த ரெண்டு தீர்வுகளையும் இப்போ கண்டுபிடிக்க போகிறீங்க சரி பார்ப்போம் முதலாவது ஸ்டெப் என்ன ஸ்டெப் இந்த மாறிலிய வலப்பக்கம் கொண்டு போகணும் அதாவது சக உண்ட வலப்பக்கம் கொண்டு போகிறோம் அப்போ எக்ஸ் வர்க்கம் சக பத்து எக்ஸ் சமன் இந்த மாறிலி நேரொண்டு மற்ற பக்கம் போனால் மறை ஒன்று வருவார் ரெண்டாவது சரி ரெண்டாவது ஸ்டெப் என்ன ரெண்டாவது படிமுறை எக்ஸ்ர குணகத்தில் அரைவாசிட வர்க்கத்தை ரெண்டு சைட்டும் கூட்டுவீங்க எக்ஸ்ர குணகம் எத்தனை பிள்ளைங்க பத்து பத்துண்ட அரைவாசி ஐந்து ஐந்தை கூட்டணுமா ஐந்துண்ட வர்க்கம் ஐந்துண்ட வர்க்கம் எத்தனை ஐ அஞ்சு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சை ரெண்டு சைட்டும் கூட்டுவோம் மறை ஒன்றுடையும் இருபத்தஞ்ச கூட்டணும் இடப்பக்கத்தை நிறைவேற்க கோவி எழுதுங்க எக்ஸ் பிளஸ் எம் பிளஸ் போட்டான் எக்ஸுக்கு முன்னுக்கு பிளஸ் இருக்குது பத்துண்ட அரைவாசி ஐந்து அதில் வர்க்கம் எப்படி ஐந்து வந்தது எக்ஸ்ர குணகத்திட அரைவாசியை போட வேணும் சமன்
மறையொண்டம் நேர் இருபத்தஞ்சும் நேர் இருபத்தி நாலு என்ன வேறக்குறி கழிச்சிட்டு பெரிய இடக்குறி. இனி எக்ஸாக அஞ்சு தான் காண போகிறீங்க. அப்போ எக்ஸாக அஞ்சு எதுக்கு சமனாக இருப்பார் வர்க்கத்தை விட்டால்? ப்ளஸ்ஸோ மைனஸ் வர்க்க மூலம் இருபத்தி நாலுக்கு சமன். வர்க்கத்தை விடக்கல ஒரு லைனை குறைச்சிட்டேன் நான் இன்னும் இந்த இனி கேள்வி செய்ய செய்ய எங்களுக்கு படிமுறையில் குறைச்சி கொள்ளலாம். அப்போ எக்ஸாக அஞ்சு எதுக்கு சமன்? ப்ளஸ்ஸோ மைனஸ் வர்க்க மூலம் இருபத்தி நாலுக்கு சமன். அப்போ எக்ஸுக்கு எத்தனை தீர்வுகள் வரப்போகுது? ரெண்டு தீர்வுகள் வரப்போகுது. அந்த ரெண்டு தீர்வுகளையும் காணப்படுறோம். என்ன எப்படி காணப்படுறோம்? எக்ஸாக ஐந்து வந்து நேர் வர்க்க மூலம் இருபத்தி நாலுக்கு சமனாக இருக்கலாம், அல்லது எக்ஸாக ஐந்து வந்து மறை வர்க்க மூலம் இருபத்தி நாலுக்கு சமனாக இருக்கலாம். இனி அடுத்த லைன், வர்க்க மூலம் இருபத்தி நாலு பெருமானம் காண வேணும். அதுக்கு என்ன பெருமானம் தந்திருக்குது? வர்க்க மூலம் ஆறு. இனி வளமையான மாறி, வர்க்க மூலம் இருபத்தி நாலு காண வேண்டும், வர்க்க மூலம் ஆறு தந்திருக்கிறாங்க. அப்போ ஆறு தர இருபத்தி நாலு என்ன எழுதலாம்? நாலு. நாலில் வர்க்க மூலம் ரெண்டு, வர்க்க மூலம் ஆறு. ரெண்டு தர வர்க்க மூலம் ஆறுட பெருமானம் ரெண்டு தசம் நாலு நாலு. இதை ரெண்டால் பேருக்குங்க எட்டு எட்டு, ரெண்டை ரெண்டால் பேருக்குனா நாலு. இதை நீங்கள் இதுக்குள்ளே கொண்டு குழப்பி எழுத தேவையில்லை. இதை பிரிம்பா செய்யுங்க, தனியாக செய்து கொண்டு இதை கொண்டு பிரதிவிட்டால் மட்டும் சரியா? என்ற இந்த பெருமானம் காண்றதுக்கு உங்களுக்கு புள்ளிகள் இல்லை. இந்த பெருமானம் காண்றதுக்கு புள்ளிகள் தரப்பட மாட்டாது. அவங்க தந்த பெருமானத்தை வச்சு நீங்கள் காண்றீங்க. அப்போ இதுக்கு புள்ளிகள் வழங்கப்படாது. அதால் நீங்கள் அதை சைட்டில் செய்துட்டு கவனமாக பெருக்கி எடுத்து அந்த பெருமானத்தை கொண்டு இங்கே பிரதிவிட்டால் சரி. இப்போ எக்ஸாக ஐந்து எதுக்கு சமனாக இருப்பார்? வர்க்க மூலம் நீர் நாலு தசம் எட்டு எட்டுக்கு சமனாக இருக்கலாம், அல்லது எக்ஸாக ஐந்து மறை நாலு தசம் எட்டுக்கு எட்டு எட்டுக்கு சமனாக இருக்கலாம். இதன்படி சாரி இது நீர் என்ன? நீர் முதலாவது நீரா? நீர் நாலு தசம் எட்டு எட்டு. அப்போ நீர் என்ன நாங்கள் போட தேவையில்லை சரியா? அப்போ இதிலிருந்து எக்ஸ்ர தீர்வு என்ன? நாலு தசம் எட்டிலிருந்து ஐந்தை கழிக்க வேணும் ஒரு தரம், அல்லது எக்ஸ்ர பெருமானம் மறை நாலு தசம் எட்டு எட்டிலிருந்து ஐந்தை கழிக்க வேணும். வேற வேற குறி கழிப்பீங்க. இதில் ஒரு பிழையுண்டை பாருங்க, அஞ்சிலேருந்து நாலு கழிச்சு விட்டு உண்டு தசம் எட்டு எட்டு போட்டுருவீங்க. எது பெரிய இலக்கம்? ஐந்து. ஐந்துலேருந்து தான் நாலு தசம் எட்டு எட்டை கழிக்க வேணும். அப்போ எழுதி கழியுங்க டவுட்டண்டா. அஞ்சு தசம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியத்திலிருந்து நாலு தசம் எட்டு எட்டை கழிப்பீங்க. பத்தில் எட்டு போனால் ரெண்டு, ஒன்பதில் எட்டு போனால் ஒன்று பூஜ்ஜியம் தசம். அப்போ இதுக்கு என்ன? பூஜ்ஜியம் தசம் ஒன்று ரெண்டு பெரியது மைனஸ். இங்கே எக்ஸாமன் ரெண்டு முறையை குறி கூட்டுவீங்க, இது பிரச்சனை இல்லை. நாளோட ஐந்த கூட்டினா மறை ஒன்பது தசம் எட்டு எட்டு. அப்போ எக்ஸுக்கு ரெண்டுமே மறை தீர்வுகள் தான் பெறப்படுது. அப்போ ரெண்டுக்கும் நேர் தீர்வு தான் பெறப்படணும் மண்டியில், ரெண்டுக்கும் மறை தான் பெறப்படணும் மண்டியில். மைனஸும் பெறலாம் ப்ளஸும் பெறலாம், உண்டு மைனஸ் உண்டு ப்ளஸ்ன்னு வரலாம், அது பிரச்சனை இல்லை. இந்த ரெண்டு தீர்வுகளும் இதுதான். அப்போ இதுதான் பிள்ளைகள் உங்களுக்கு ஒரு இருபடி சமன்பாடை வர்க்க நிறைவாக்கல் இல்லாமல் இதை சாரி வர்க்க நிறைவாக்கல் மூலம் ஒரு இருபடி சமன்பாடை தீர்க்கிற முறை. இப்போ நாங்கள் கேள்விக்கு நேரடியாக புத்தக பயிற்சிக்கு போவோம். சரி இங்கே பாருங்கள், முதலாவது கேள்வியை வாசிக்கிறேன் கவனிங்க எல்லாரும். கீழே தரப்படுள்ள இருபடி சமன்பாடுகளை வர்க்க பூர்த்தியாக்கல் மூலம் தீர்க்க. அவங்களே சொல்லிட்டாங்க என்ன பூர்த்தி? வர்க்க பூர்த்தியாக்கல் மூலம் தீர்க்க. இதுக்கு வர்க்க மூலத்தில் பெருமானங்கள் எல்லாம் தந்திருக்காங்க பாருங்கள். ரெண்டு தந்திருக்குது, மூன்று தந்திருக்குது, வர்க்க மூலம் அஞ்சு எல்லாம் தந்திருக்குது. அப்போ முதலாவது கேள்விக்கு வரேன் நான். எக்ஸ் வர்க்கம் சய ரெண்டு எக்ஸ் சய நாலு சமன் பூஜ்ஜியம். எக்ஸ் வர்க்கம் சய ரெண்டு எக்ஸ் சய நாலு சமன் பூஜ்ஜியம். அப்போ இந்த கேள்வியை என்ன மாதிரி தீர்க்க போகிறோம் என்றதை பார்ப்போம். எக்ஸ் வர்க்கம் சய ரெண்டு எக்ஸ் சய நாலு சமன் பூஜ்ஜியத்தை என்ன மாதிரி தீர்க்கிறது? அதுக்கு எங்களுக்கு வர்க்க மூலத்தில் என்ன பெருமானம் தன் தேவைப்படும் என்றதையும் பார்ப்போம் சரியா?
அப்போ இது ஒரு புக்கில் உள்ள கேள்வி உண்டு, உங்களோட புத்தகத்தில் உள்ள ஒரு கேள்வி. எக்ஸ் வர்க்கம் சயர் இண்டெக்ஸ் சயநாலு சமன் பூஜ்ஜியம். பாருங்க குயிக்கா என்ன செய்வீங்க, மாறிலியை வலப்பக்கம் குயிக்கா இனி எழுதலாம். மறை நாலு வலப்பக்கம் போனால் நேர் நாலு. இனி அடுத்த லைன் என்ன செய்வீங்க, ரெண்டு எக்ஸ் ரெண்டு அரைவாசிட வர்க்கம் உண்டு, ஒன்றுட வர்க்கம் உண்டு தான், ரெண்டு சைட்டும் கூட்டுவீங்க, நாளோட ஒண்டை கூட்டுவீங்க. இடப்பக்க கோர்வையை நிறைவர்க்க கோவையை எழுதுறீங்க, எக்ஸ் ஐய ரெண்டு அரைவாசி உண்டு முழுவதின் வர்க்கம் சமன் நாளோட ஒண்டை கூட்டினா என்ன ஐந்து. அடுத்த லைன் என்ன செய்வோம், இந்த ஐந்து இதுண்ட வர்க்கம் எழுதலாம், வர்க்க மூலம் ஐந்துண்டு. ஆகவே எக்ஸ் ஐ உண்டு எதுக்கு சமனாக இருப்பார், ப்ளஸோ மைனஸ் வர்க்க மூலம் அஞ்சுக்கு. அப்போ இதிலிருந்து எக்ஸ் ஐ உண்டு நேர் வர்க்க மூலம் அஞ்சுக்கு சமனாக இருக்கலாம், அல்லது எக்ஸ் சமன் மறை வர்க்க மூலம் ஐந்துக்கு சமனாக இருக்கலாம். எக்ஸ் ஐய உண்டு என்ன, எக்ஸ் ஐய உண்டு மறை வர்க்க மூலம் ஐந்துக்கு சமனாக இருக்கலாம். இதில் இருந்து சொல்லுங்க, எக்ஸ் வந்து எதுக்கு சமன், வர்க்க மூலம் ஐந்தோட உண்டு கூட்டுப்படும், அல்லது எக்ஸ் வந்து மறை வர்க்க மூலம் ஐந்தோட உண்டு கூட்டப்படும். அப்போ எங்களுக்கு என்ன தேவை, வர்க்க மூலம் அஞ்சிட பெருமானம் தேவை. அது உங்களுக்கு தரப்பட்டிருக்குது, எதில் தந்திருக்கிறாங்க உங்களுக்கு, முதல் கேள்வியில் பாருங்கள், வர்க்க மூலம் ஐந்திர பெருமானம் ரெண்டு தசம் ரெண்டு மூன்று. அப்போ வர்க்க மூலம் ஐந்திர பெருமானம் ரெண்டு தசம் ரெண்டு மூன்று. இப்போ ரெண்டு தசம் ரெண்டு மூன்றோட உண்டை கூட்டுவோம், அப்போ மூன்று தசம் ரெண்டு மூன்று, அல்லது எக்ஸமன் மறை ரெண்டு தசம் ரெண்டு மூன்றோட உண்டை கூட்டுவீங்க. இது என்ன பிள்ளைகள், வேறு வேறு குறி. அப்போ என்ன செய்யணும், கழிச்சிட்டு பெரியதுன்ற குறி. அப்போ கழிச்சா மறை ஒன்று தசம் ரெண்டு மூன்று. அப்போ எக்ஸுக்கு ரெண்டு தீர்வும் பெறப்பட்டது. எவ்வளோ சுகமான கேள்வி என்று பார்த்தீங்களா. அப்போ இதங்களுக்கு முழு புள்ளிகளையும் நாங்கள் பெறக்கூடியதாக இருக்கும். இப்போ அடுத்த இதுக்கு வருவோம், அடுத்த கேள்விக்கு. அடுத்த கேள்வியையும் பாருங்கள், உங்களோட புக்கில் உள்ள கேள்வி ரெண்டாவது கேள்வி. அதில் நாங்கள் கொஞ்சம் இப்போ இதுவரைக்கும் செய்ததுகள் விளங்கியிருக்கும், கொஞ்சம் இதை விட கொஞ்சம் பெரிய கேள்வியாக உண்டு பார்ப்போம். சரி, இதில் கொஞ்சம் பெரிய கேள்வி, இதெல்லாம் உங்களுக்கு வளமையாக செய்கிற மாதிரி செய்யலாம். எக்ஸ் வர்க்கம் இதெல்லாம் அதிக கேள்வியில் தானே, அப்போ அது பிரச்சனை இல்லை உங்களுக்கு. இதில் நாங்கள் பாருங்கள் இந்த ஒரு அடைப்பு நிற்கிற மாதிரி இதை பார்ப்போமே. இ எக்ஸ் இன்டு எக்ஸாக எட்டு சமன் எட்டு, எக்ஸ் இன்டு எக்ஸாக எட்டு சமன் எட்டு, அந்த கேள்வியை பார்ப்போம். எக்ஸ் இன்டு எக்ஸ் சக எட்டு சமன் எட்டு, அந்த கேள்வியாக எக்ஸ் இன்டு அடைப்புக்குள்ள எக்ஸாக எட்டு சமன் எட்டு. இதை பாருங்கள், இதை என்ன செய்வீங்க, முதல் இருபடி சமன்பாட்டு வடிவம் இல்லை, இது அடைப்பு நீக்க எழுத வேணுமே நம்ம முதலாவது படிமுறை. அப்போ எக்ஸால் அடைப்பு நீக்குங்க, எக்ஸ் வர்க்கம் சக எட்டால் எக்ஸை பெருக்குனா எட்டு எக்ஸ் சமன் எட்டு. இப்போ வந்துட்டேங்க வடிவத்துக்கு, வலப்பக்கம் மாறிலி தான் இருக்குது. அப்போ ரெண்டாவது படிமுறை என்ன செய்வீங்க, எட்டு அரைவாசிட வர்க்கத்தை ரெண்டு சைட்டும் கூட்டுவீங்க, எட்டு அரைவாசி நாலு, நாலு கூட்டணுமா நாலுண்ட வர்க்கத்தை கூட்டணுமா, நாலுண்ட வர்க்கம். அவை நாலுண்ட வர்க்கம் எத்தனை பதினாறு, அவர் ரெண்டு சைட்டும் பதினாறை கூட்டுவீங்க. இனி இடப்பக்க கோவையை நிறைவர்க்க கோவையை எழுதுங்க, எக்ஸ் ஆக எட்டு அரைவாசி நாலு, எக்ஸ்ர குணகத்தின் அரைவாசி இங்கே போடுவீங்க, முழுவதின் வர்க்கம் சமன் எட்டோட பதினாறை கூட்டுனா இருபத்தி நாலு. இதிலிருந்து எக்ஸாக நாலு என்ற கோவை எதுக்கு சமனாக இருக்கும், ப்ளஸோ மைனஸ் வர்க்க மூலம் இருபத்தி நாலு. வர்க்க மூலம் இருபத்தி நாலுட பெருமானம் நாங்கள் காண வேணும் என்ன. அப்போ அடுத்த லைனில் இதை நான் சுருக்கிட்டு காண்றேன்னா, எக்ஸாக நாலு எதுக்கு சமனாக இருப்பார், ப்ளஸ் வர்க்க மூலம் இருபத்தி நாலுக்கு, அல்லது எக்ஸாக நாலு மறை வர்க்க மூலம் இருபத்தி நாலுக்கு சமன். அப்போ வர்க்க மூலம் இருபத்தி நாலுட பெருமானம் எங்களுக்கு தந்திருக்க மாட்டாங்க,
இதுக்கு பதிலாக உங்களுக்கு தந்திருப்பாங்க. இதுக்கு முதல் நாங்க செய்திருக்கோம் வர்க்க மூலம் ஆறட பெருமானம் ரெண்டு தசம். முதல் கேள்வியில் நாங்கள் செய்த நாங்கள் என்ன ரெண்டு தசம் நாலு நாலு. ஆகவே வர்க்கமூல மாறிட பெருமானத்தை பயன்படுத்தி வர்க்கமூலம் இருபத்தி நாலு என்ற பெருமானத்தை நாங்கள் கணிக்க வேண்டும். அப்போ அதை எப்படி காணலாம்? வர்க்கமூலம் இருபத்தி நாலு ஆறு தந்த வடிவு ஆறு தர நாலு போடலாம். ஆறட வர்க்கமூலம் ஆறண்ட வர் சாரி நாலண்ட வர்க்கமூலம் இரண்டு வர்க்கமூலம் ஆறு. அப்போ இரண்டு தர வர்க்கமூலம் ஆறுக்கு பதிலாக என்ன பிரதிடலாம்? ரெண்டு தசம் நாலு நாலு. இதை பெருக்குங்க எட்டு எட்டு நாலு தசம் எட்டு எட்டு. இப்போ என்ன வருது நாலு தசம் எட்டு எட்டை கொண்டு பிரதியிடுவோம். எக்ஸக நாலு இதுக்கு சமன் வர்க்கமூலம் சாரி வர்க்கமூலம் இருபத்தி நாலு பெருமானம் நாலு தசம் நாலு தசம் எட்டு எட்டு அல்லது எக்ஸாக நாலு சமன் மறை வர்க்க மூலம் நாலு தசம் எட்டு எட்டு. நாலு அங்கே போய் கழிபடம் அவை எக்ஸாமன் என்ன விட சைவதசம் எட்டு எட்டு அல்லது எக்ஸாமன் இங்கே நாலு போய் கழிபடம் ரெண்டு ஒரே குறி மறை எட்டு தசம் எட்டு எட்டு ரைட்டு தான். அப்போ எக்ஸுக்குரிய ரெண்டு தீர்வுகள் ஒன்று ப்ளஸில் இருக்குது ஒன்று மைனஸில் இருக்குது. அப்போ இந்த கேள்வியும் உங்களுக்கு தெளிவாக விளங்கி இருக்கும். இப்போ அடுத்த கேள்வியை பார்ப்போம். சரி அடுத்த கேள்விக்கு வருமா? அடுத்த கேள்வியை பாருங்க. இதில் இதுவரைக்கும் நாங்கள் செய்த கேள்வியில் எல்லாம் எக்ஸ்ரா குணகம் இரட்டு எண் வந்த வடிவு எங்களுக்கு நிறைவர்க்க கோவை எழுதுறது ஈஸியாக இருந்துச்சு. இப்போ பார்ப்போம் எக்ஸ்ரா குணகம் வந்து ஒற்றை எண்ணில் வரக்குள்ள. இப்போ உதாரணத்துக்கு இந்த கேள்வியை பாருங்கள். இந்த கேள்வியை பாருங்கள் எக்ஸ் வர்க்கம் சக எக்ஸமன் நாலு. இந்த கேள்வி ஒரு தரம் நாங்கள் இதுவரைக்கும் செய்ததை விட கொஞ்சம் வித்தியாசம். அதையும் அடுத்தது என்ன மாதிரி செய்யறேன்னு பார்ப்போம். எக்ஸ் வர்க்கம் சக எக்ஸமன் நாலுன்ற பெருமானத்தை காணப்போகிறோம். எக்ஸ் வர்க்கம் சக எக்ஸமன் நாலா கேள்வியை பாருங்கள். எக்ஸ் வர்க்கம் சக எக்ஸ் சமன் நாலு. இந்த கேள்வியை பாருங்களா? இப்போ முதலாவது மாறிலி வலப்பக்கம் இருக்குது அது பிரச்சனை இல்லைங்களுக்கு. ரெண்டாவது ஸ்டெப் என்ன எக்ஸ்ரா குணகத்தில் அரைவாசிட வர்க்கத்தை கூட்டணும். இங்கே எக்ஸ்ரா குணகம் என்ன பிள்ளைகள் எக்ஸ் அண்டு தந்துட்டால் எக்ஸ்ரா குணகம் ஒன்று தானே ஒரு எக்ஸ் என்ன ஆனால் நாங்கள் ஒன்று போடுறோம் இல்லை. அப்போ வை அண்டு சொன்னால் வைட குணகம் உண்டு ஏ அண்டு சொன்னால் ஏட குணகம் உண்டு எக்ஸ் அண்டா எக்ஸ்ரா குணகம் உண்டு. அப்போ எதை கூட்ட போகிறீங்க எதை கூட்டாவண்ணா ஒன்று எக்ஸ்ரா குணகம் ஒன்றுட அரைவாசி என்ற அரை உண்டை ரெண்டால் பிரியுங்க. நாலு வந்தால் என்ன செய்கிறோம் நாலுட அரைவாசி ரெண்டு ஆறு வந்தால் ஆறுட அரைவாசி மூன்று பத்து வந்தால் பத்து ரெண்டால் பிரித்து ஐந்து ஒன்று வந்தால் ஒன்று அரைவாசி அரை தசத்துலலாம் போட தேவையில்ல. அரையை கூட்டுறதா அரையிட வர்க்கத்தை கூட்டுறதா அரையிட வர்க்கம். அப்போ அரையிட வர்க்கம் என்ன இந்த வர்க்கம் ஒன்றுக்கும் வரும் ரெண்டுக்கும் வரும். ஒன்றின் வர்க்கம் ஒன்று ரெண்டின் வர்க்கம் நாலு. ஆகவே எக்ஸ்ரா குணகம் உண்டு ஒன்றுட அரைவாசி அரை அரையிட வர்க்கம் ஒன்றிங்கள் நாலு. ஆகவே ரெண்டு சைட்டும் நீ கூட்ட போகிற எண் இங்கே என்னவா இருக்குது பின்னமாக இருக்குது ஒன்றிங்கள் நாலு. அப்போ ரெண்டு சைட்டும் ஒன்றிங்கள் நாளைத்தான் கூட்டுவோம். கவனமாக இருக்கணுமா? இந்த இதுவரைக்கும் முழு எண்கள் வந்தபடியாக பிரச்சனை நிலங்களில் கொஞ்சம் இது பின்னமாக வந்திருக்குது. இப்போ அடுத்த கேள்வியை பார்ப்போம். அடுத்த லைன் அடுத்த படிமுறை இடப்பக்க கோவை என்ன எழுதுற நாங்கள் நிறைவர்க்க கோவை எழுதுறது. அது இதை எப்படி எழுதலாம் எக்ஸ் சக இதில் என்ன போடுற நாங்கள் எக்ஸ்ரா குணகத்தின் அரைவாசி எக்ஸ்ரா குணகம் உண்டு ஒன்று அரைவாசி இந்த எழுதி வச்சிருக்கேன் ஒன்றுங்கள் ரெண்டு அதுண்ட வர்க்கம் சமன் நாளோட
நாளில் உண்ட கூட்டுனா என்ன வரும்? நாளுடன் நான்கில் ஒன்று. பாரு, இப்போ இதை சுருக்கப்பட்டு அடுத்த லைன்ல எழுதுறேனா, அப்போ எக்ஸாக உண்டிங்கள் ரெண்டு முழுவதின் வர்க்கம். இதை நீங்கள் நேரடியாக ஒரே லைனில் எழுதிக்கலாம், உங்களை விளங்குறதுக்காக இப்படி எழுதினேன் நான். இப்படி வரக்குள்ள பிள்ளைகளே கலப்பு என்ன வந்திருக்குது, இதை நீங்கள் முறைமை இல்லா பின்னமாக எழுதிட்டு சுருக்கிறான்னு ஈஸியாக இருக்கும் எங்களுக்கு. இதை முறைமை இல்லா பின்னமாக எப்படி மாற்றுவீங்க? நாலு நாலால் பேருக்குன்னா பதினாறு, பதினாறு முண்டும் பதினேழின் கீழ் நாலு. இப்போ இதை நான் நிறைவர்க்க கோவையாக எழுதிட்டேன். வலப்பக்கம் என்ன செய்யணும்? இந்த பதினேழுங்கில் நாள எதுண்ட வர்க்கம் எழுதலாம். அப்போ எக்ஸாக அரை பதினேழு ஒன்றையும் வர்க்கம் எழுதலாது. அப்போ வர்க்கமூலம் பதினேழின் வர்க்கம் என்று தான் வரும். ஆனால் பகுதியினால எதுண்ட வர்க்கம் எழுதலாம்? ரெண்டு. இவ்வளவுத்துக்கும் வர்க்கம் போடுறேன், பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்த லைனில் சுருக்கப்படுறேனா, முதலாவது கேள்வி என்ற வடிவா, இதை நான் இந்த மாதிரி எழுதி காட்டுகிறேன். திரும்ப இருக்க கவனிங்க, வர்க்கமூலம் பதினேழு, சாரி பதினேழு வர்க்கமூலம் பதினேழின் வர்க்கம் என்று எழுதலாம், நாலு ரெண்டின் வர்க்கம் என்று எழுதலாம். அது ரெண்டையும் சேர்த்து நாம் வர்க்கமூலம் பதினேழுங்கில் ரெண்டு தான் போட வேணும், நாலண்டு போடக்கூடாது. ஏனெண்டா, நாலண்ட வர்க்கமூலம் எங்களுக்கு தெரியும் ரெண்டு. இப்போ பாருங்க, வர்க்கத்தை விடுங்க, எக்ஸாக அரை இதுக்கு சமன் ப்ளஸ்ஸோ மைனஸ் வர்க்கமூலம் பதினேழுக்கு ரெண்டு. இந்த ரெண்டுக்கும் ப்ளஸ்ஸோ மைனஸ் போட தேவையில்லை, ஏதாவது ஒன்றுக்கு போட்டால் சரி. அப்போ எக்ஸாக அரை வந்து இதுக்கு சமன் ப்ளஸ்ஸோ மைனஸ் வர்க்கமூலம் பதினேழுங்கள் ரெண்டுக்கு சமனாக இருக்கும். அப்போ இதிலிருந்து எக்ஸை காண்றதுக்கு வலிமையான செயற்பாடு ரெண்டு தீர்வுகள் எக்ஸுக்கு. என்னென்ன தீர்வுகள் வரப்போறாரு? இப்போ எக்ஸாக அரை வந்து எக்ஸாக அரை வந்து வர்க்கமூலம் பதினேழின் கீழ் ரெண்டுக்கு சமனாக இருக்கலாம், அல்லது எக்ஸாக அரை வந்து மறை வர்க்கமூலம் பதினேழுங்கள் ரெண்டுக்கு சமனாக இருக்கலாம். திரும்ப ஒரு காக்கா அவனிங்க, அப்போ எக்ஸுக்கு ரெண்டு தீர்வுகள் வரப்போது, என்னென்ன எக்ஸுக்கு ரெண்டு தீர்வுகள், எக்ஸ் வந்து நேர் வர்க்கமூலம் பதினேழின் கீழ் பதினேழின் கீழ் ரெண்டிலிருந்து இந்த கூட்டப்படுற அரை போய் அங்கே காலிப்படும் என்ன சயாரையாக இருக்கும், அல்லது எக்ஸ் சமன் மறை வர்க்கமூலம் பதினேழின் கீழ் ரெண்டிலிருந்து அரை காலிப்படும். இப்போ பாருங்கள், எங்களுக்கு பகுதியன் சமனாக இருக்கிறபடியாக இதை ஈஸியாக கழிக்கலாம். ரெண்டு வர்க்கமூலம் பதினேழு சய ஒன்று, அல்லது எக்ஸ் சமன் பகுதியன் சமனல்ல ரெண்டு மறை வர்க்கமூலம் பதினேழு சய ஒன்று. வடிவா திரும்ப இருக்க பாருங்க, பகுதியன்கள் சமனண்ட வடிவா ரெண்டு வர்க்கமூலம் பதினேழு சய உண்டு. அப்போ வர்க்கமூலம் பதினேழுல இந்த உண்டை கழிச்சு பதினாறு ரெண்டு போடுவீங்களா? வர்க்கமூலம் பதினேழுல இந்த உண்டை கழிக்கலாமா? இல்லை. ஆகவேதான் விட. அப்போ இதுக்கு எனக்கு என்ன தேவை? வர்க்கமூலம் பதினேழுன்ற பெருமானம் தேவை. அது உங்களுக்கு தரப்பட்டிருக்கும், முன்னுக்கு பார்ப்போம். கேளியில் தந்திருந்தவங்க வர்க்கமூலம் பதினேழுன்ற பெருமானம் என்னென்று பாருங்க பார்ப்போம். இங்கே இருக்குது நாலு தசம் உண்டு ரெண்டு, நாலு தசம் உண்டு ரெண்டு. அப்போ இதுக்கு பெருமானம் நாலு தசம் உண்டு ரெண்டிலிருந்து உண்டை கழித்து ரெண்டால் பிரிக்க வேணும். அப்போ வர்க்கமூலம் பதினேழு பெருமானம் நாலு தசம் உண்டு ரெண்டு, அதில் இந்த உண்டை கழித்து ரெண்டால் பிரிப்பீங்க. உண்டை கழித்த என்ன வரும்? மூன்று தசம் உண்டு ரெண்டு, அதை ரெண்டால் பிரிப்போம். அவை உண்டு தசம் பதினொன்றுலையும் ஐந்து, உண்டு மிச்சம் பன்னிரெண்டுலையும் ஆறு. அப்போ எக்ஸுக்கு ஒன்று தசம் அஞ்சு ஆறு, அல்லது இந்த பிரதியிட்டா எக்ஸ் சமன் மறை நாலு தசம் ஒன்று ரெண்டு, அதிலிருந்து உண்டை கழித்து ரெண்டால் பிரிப்பீங்க. நாலு தசத்துலேருந்து உண்டை கழிச்சக்குள்ளே என்ன வரும்? மறை அஞ்சு தசம் உண்டு ரெண்டு, அதை ரெண்டால் பிரிப்போம். ஆகவே மறை ஐந்தை ரெண்டால் பிரித்தா ரெண்டு,
உண்டு மிச்சம் பதினொன்றுலேயும் ஐ ரெண்டு பத்து உண்டு மிச்சம் பன்னிரெண்டுலேயும் ஆறு. ஆக எக்ஸுக்கு என்ன பெருமானம்? ரெண்டு தீர்வுகள். எக்ஸ் வந்து உண்டு தசம் ஐந்து ஆறு அல்லது மறை ரெண்டு தசம் ஐந்து ஆறு. ஆகவே இப்படி பகுதி எக்ஸ்ர குணகம் ஒற்றை என்பறக்குள்ள எங்களுக்கு இந்த வர்க்க நிறைவாக்கல் செய்முறை கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதுக்குத்தான் பிள்ளையில இப்படியான கேள்விகளுக்கு எக்ஸ்ர குணகம் ஒற்றை என் வரக்குள்ள அல்லது எக்ஸ் வர்க்கத்துக்கு முன்னுக்கு ஒரு இலக்கம் வரக்குள்ள இந்த வர்க்க நிறைவாக்களை விட சூத்திரத்தை பயன்படுத்துறது எங்களுக்கு இன்னும் இலகுவானதாக இருக்கும். அப்போ அடுத்த இதில் நாங்கள் படிக்க போகிறது என்ன? சூத்திரத்தை பயன்படுத்தி என்ன மாதிரி ஒரு இருபடி சமன்பாடு தீர்க்கிறோம். அது எதுக்கு சுகமானதுன்றது அடுத்த இதில் நாங்கள் பார்ப்போம்.